ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹை-இன்னோ சேனல். ஹை-இன்னோ சேனல் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக சுழியம் தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்துட்டு கடலைப்பருப்பு வச்சு தான் சுழியம் செய்வாங்க. நான் இன்னைக்கு முழு பச்சைப்பயிரை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த சுழியம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பச்சைப்பயிரை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வேக வைக்கணும். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு முழு பச்சைப்பயிர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பச்சைப்பயிரை வந்துட்டு லைட்டாக கலர் மாதிரி வறுக்கும்பொழுது உங்களுக்கு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே வாசனை வருது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பச்சைப்பயிரை வேக வச்சுக்கலாம். வறுத்த பச்சைப்பயிரை குக்கரில் சேர்த்துட்டு பச்சைப்பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு 5 விசில் வச்சிங்க அப்படின்னா பச்சைப்பயிர் உங்களுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இப்போ இது ஒரு 5 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது விசில் வர்றதுக்குள்ளே நான் வந்துட்டு தேங்காயை வந்து துருவி வச்சிருக்கேன். அதை நம்ம லைட்டாக நெய்யில் வறுத்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் வறுக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடியை அரைச்சி வச்சிருக்கிறேன் அந்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் அதை சேர்த்துட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நான் வறுத்துக்க போகிறேன். நீங்கள் டேரெக்டாக அப்படியும் சேர்த்துக்கலாம். நம்ம நெய்யில் வறுத்து சேர்க்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நெய்யில் வறுத்துட்டு நான் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடுப்பை மீடியமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்லா உதிரியா இருக்கு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வேக வச்ச பச்சைப்பயிர் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ கையில் மசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மசியுது. பச்சைப்பயிர் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சூடோடு இருக்கும்பொழுது இந்த மாதிரி மத்து இல்லை ஸ்மாஷர் வச்சு நம்ம மசிச்சோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சிரும். ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடு வச்சிங்க அப்படின்னா அதுவே நல்லா உங்களுக்கு மஞ்சிடும். நான் சூடாக இருக்கும்பொழுதே இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு வந்துச்சு. டக்குன்னு முடியணும் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வெள்ளை சேர்க்க போகிறோம். இன்னொரு பேனில் சூடானதுக்கப்புறமா நான் எடுத்த 1 கப் பச்சைப்பயிருக்கு 3/4 கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை தான் நாட்டு சக்கரையும் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். வெள்ளம் முழுகட்டும், முழுகி கரைய ஆரம்பிக்கட்டும். இது கெட்டி வெள்ளம் அப்படிங்கிறதுனால கரையத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாட்டு சக்கரை அப்படின்னா டக்குனு உங்களுக்கு கரைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் கல் இந்த தூசெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால் நான் ஃபில்டர் பண்ணல. டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இதில் பாகுப்பதெல்லாம் எதுவுமே இல்லை. சக்கரை நல்லா கொதிக்கட்டும். வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட வறுத்து வச்சிருந்த தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துடுறேன். கடைசியாக வந்துட்டு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த பச்சைப்பயிரையும் இதோட சேர்த்துட போகிறேன். பச்சைப்பயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுப்பை நம்ம ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நல்லா கெட்டியாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் கலரி விட்டுட்டே இருந்தேன்னா ஓரளவுக்கு கெட்டியாயிடும். இல்லை டேஸ்ட்டுக்காக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கடைசியாக நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து அடுப்பு நல்லா ஹையில் வச்சு கலரி விட்டுட்டே இருந்தேன். நல்லா எல்லாம் ஒன்றா திரண்டு வந்திருக்கு. பேன்லேயும் ஒட்டாமல் இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு கரெக்டான பதமாக இருக்கும். நம்ம ஆனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சூடாக இருக்கும்போது கண்டிப்பாக பிடிக்க முடியாது. இதை அப்படியே எடுத்து வச்சு நல்லா ஆறட்டும். இது இப்போ ஆறினதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். இது அப்படியே இருக்கட்டும். சுழியத்துக்கு பூரண ரெடி ஆகிடுச்சு. மேல் மாவு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதில் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுதான் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சின்ன சின்ன கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நான் கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பூரணம் எடுத்து நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோ இல்லை கரண்டிலேயே நீங்கள் டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மேலே ஓரளவுக்கு நல்லா லேயர் ஓட்டணும். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு பதமாக இருக்கும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நான் உள்ள அந்த பூரணம் வந்துட்டு ரெடி பண்ணி ஆற வச்சிருந்தேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லணுன்னதுக்கப்புறமா நம்ம டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இருந்த எல்லா பூரணத்தையும் உருண்டை ஊட்டி வச்சுட்டேன். மாவு ஆயிடுச்சு, மேல் மாவும். இப்ப நம்ம எண்ணெய் சூடு பண்ணிட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம உருட்டி வச்சிருந்த ஒரு உருண்டை எடுத்து மாவுல போட்டு இந்த மாதிரி எல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்ப எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியம்ல வச்சிருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில எண்ணெய் படாம ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் இது. இல்ல உங்களுக்கு கையிலே போட முடியும் அப்படின்னால நீங்க போடுங்க. நல்லா மாவுல டிப் பண்ணிட்டு ஒவ்வொரு உருண்டையை எடுத்து எண்ணெயில சேர்த்துக்கிறேன். அடியில கருகி போயிட்டு மேல வந்து வேகாத மாதிரி இருக்கும். அடுப்பை மீடியம்ல வச்சிடறேன். இப்ப போட்டதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுல எதுவுமே வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி உள்ள பூரணம் எல்லாமே வெந்ததுதான். மேல அந்த மாவு மட்டும் தான் நமக்கு வேகணும். இப்போ இன்னொரு சைடும் திருப்பி விட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 சைடு நல்லா வெந்திருச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அரிசி மாவு சேர்த்ததுனால லைட்டா மேல கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்து செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலா செய்யறது பாத்தீங்க அப்படின்னா மைதா சேர்த்து செய்வாங்க. சூப்பரா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் வச்சிருந்த எல்லா உருண்டையுமே மாவுல டிப் பண்ணி போட்டு
பொறிச்சி எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் சுழியம் சூப்பராக வந்து ரெடியாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சூடாக சாப்பிடும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களை கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.